சேனல் இட்ஸ் மை சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின் ஒயிட்னிங் சீரீஸ்ல இன்னைக்கான பார்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க பத்திய வீடியோஸ் தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி ரீசென்ட் டைம்ல நிறைய பாய்ஸுக்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இப்ப இருக்கிற ஸ்கின் டோன் அண்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன்ல இருந்து கண்டிப்பா 3-4 ஷேட்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி மட்டுமே வந்து லைட்டன் பண்ண முடியும். பிகாஸ் என்னோட ஸ்கின் டோன் அண்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே நான் டஸ்கி டு டீப்பர் காம்ப்ளெக்ஷன்ல தான் வந்து இருந்தேன். அண்ட் 100% ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த அளவுக்கு என்னுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்க இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் டோன் அண்ட் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் உங்களுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நைட்டோ ஒவ்வொரு வீக்கோ ஒவ்வொரு மந்த்லேயே வந்து உங்களுடைய ஸ்கின் டோன் அண்ட் காம்ப்ளெக்ஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து தெரியாது. எஸ்பெஷலி ஹோம் ரெமடிஸை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மந்த்தோ இல்லை ஒவ்வொரு 3-4 மந்த்லேயே வந்து ரிசல்ட் டக்குன்னெலாம் வந்து தெரியாது. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் ரெமடிஸை யூஸ் பண்ணும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியல அப்படின்னாலும், ரிசல்ட் தெரியும் போது அந்த ரிசல்ட் வந்து பெர்மனன்ட் ரிசல்ட்டாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த்கிட்ட ஆச்சு. ஸோ இந்த 8 மந்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மந்த் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. நான் இவ்வளோ ஹோம் ரெமடிஸ் அண்ட் ப்ராசஸ் இவ்வளோ ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு 8th மந்தில் தான் வந்து என்னுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து எனக்கு பெர்மனண்ட்டாக இது வரைக்கும் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் வந்து இந்த கலரில் வந்து இருக்குது. ஸோ ஹோம் ரெமடிஸை 100% யூஸ் பண்ணி தான் என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணேன். அண்ட் உங்களுக்கும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹோம் ரெமடிஸை மட்டும் வந்து கண்ணை மூடிட்டு நம்பலாம். பிகாஸ் ஹோம் ரெமடிஸ் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து இருக்காது. அண்ட் அதனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுதான் மட்டும் ஹோம் ரெமடிஸில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அது ஹோம் ரெமடிஸில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் எந்தெந்த மாதிரியான ட்ரிங்க் வந்து இன்டேக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற ஒரு சிங்கிள் ட்ரிங்கை மட்டுமே வந்து நான் எடுத்துக்கல. இதுக்கப்புறமேட்டுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் வீக்லி என்னென்ன மாதிரியான ட்ரிங்க் ஆல்டர்னேட்டிவ் ட்ரிங்காக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக நான் என்னென்ன வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து போத் இன்டர்னல் கேர் அண்ட் எக்ஸ்டர்னல் கேர் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். இன்டர்னல் கேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டர்னலாக ட்ரிங்காவோ ஃபுட்டாவோ என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதும், எக்ஸ்டர்னல் கேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளில என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்னல் கேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரிங்காக எடுத்துக்கலாம் இல்லை ஃபுட்டாக வந்து எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல நான் வந்து ட்ரிங்காக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்கின் லைட்னிங் ட்ரிங்க் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பட் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ டொமேட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அண்ட் வைட்டமின் சி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின் லைட்னிங் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, இன்டர்னலாக ஏதாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ நீங்கள் சாப்பிட்ற ட்ரிங்க்லேயோ வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வைட்டமின் சி வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டோனாக இருக்கட்டும் நம்மளுடைய ஹேர் கலராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மெலனின் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஸ்கின் டோன் அண்டு இந்த
ஹேர் கலர் எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடன்ட் இந்த மாதிரி நீங்கள் இன்டேக் வந்து எடுத்துக்கும் போது இந்த மெலனினோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது இது வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர், ஆரஞ்ச் கலர், எல்லோ கலர் ஃப்ரூட்ஸில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அண்ட் வைட்டமின் சி ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெட், ஆரஞ்ச், எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி பேசிஸில் ஒரு ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் ட்ரிங்காகவோ இல்லை வந்து ஒரு சாலட் மாதிரியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து இன்டேக்காக வந்து எடுத்துக்கோ. ஸோ என்னோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு நான் என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத இப்போ போய் பார்த்துட்டு வந்து ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ தான். ஸோ டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமாக இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. இந்த வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டொமேட்டோவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு பேனில் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த டொமேட்டோவை போட்டு 10 minutes வந்து வேக வைக்க போகிறேன். வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்கின் வந்து இந்த மாதிரி பீல் ஆகி வந்துருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்கின்னை மட்டும் தனியாக வந்து பீல் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோவோட பல்ப் மட்டும் இருக்கும். ஸோ இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்பொழுது நம்ம வந்து வடிகட்டணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பிரைட்னிங் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் கூட வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து ஒரே ஒரு டொமேட்டோ தான் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி பேசிஸில் வந்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் சொன்ன ப்ராசஸ் படி நீங்கள் வந்து ட்ரிங்காக வந்து குடிக்கும்பொழுது அந்த யூஸ்வலாக வந்து கொஞ்சம் தக்காளி சேர்க்கும் போது அது ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் ஜஸ்ட் வெள்ள ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து டொமேட்டோ ஃபேஸ் பேக்ஸ் இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதை விட உங்களுக்கு பெர்மனெண்டான நல்ல ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி டொமேட்டோஸை இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுது நல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்க ஸ்கின் பிரைட்னிங் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிங்க் மட்டும் நான் எடுத்துக்கல, இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் என்னென்ன மாதிரியான ட்ரிங்க் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து எடுத்துக்கிட்டேன், என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.